நித்திஷா கெனிஷா, நாளைக்கு லீவு சொல்லிடுங்க. பாப்பி தாத்தா எல்லாம் ஊர்ல இருந்து வராங்கல்ல, நீ இந்த டிரெஸ் போட்டுக்கோ. கெனிஷா உனக்கு வந்து நீ இந்த டிரெஸ் போட்டுக்கோ. ஓகேவா? மறக்காம லீவ சொல்லிட்டு வாங்க. பசங்க எதுக்கு லீவ் போட சொல்றேன்? நானே போய் கூப்பிட்டு வந்துருவேன்ல. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நாளைக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க டிராவல் பண்ணி வராங்க, நம்ம போய் குடும்பத்தோட கூப்பிடலாம், மரியாதையாவா இருக்கும்? பாவம், அத்தை மாமா அம்மா அப்பா எல்லாம் பசங்களை பார்க்கலாம் ஏங்கி போயிட மாட்டாங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போனோங்க ரிசீவ் பண்றதுக்கு, அதான் மரியாதையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு மீட்டிங் கிட்டிங் சொல்லி லேட் பண்ணீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கிரம் வந்து சேர வழிய பாருங்க. ஹலோ மா, ஏர்போர்ட் வந்துட்டியா? என்னம்மா இப்படி சொல்ற லாஸ்ட் மினிட்ல? மா நீ வரன்னு பாத்ரூம் டாய்லெட் ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன், ஏமா இப்படி பண்ற? பசங்களுக்கு லீவ் வேற சொல்லி அனுப்பிச்சிட்டேன்மா ஸ்கூலுக்கு. நான் இப்ப நான் அவங்க கேட்ட என்ன பதில் சொல்றது மா? ப்ளீஸ் மா, லாஸ்ட் மினிட்ல பிளான மாத்தாதம்மா. நீ சொல்றதாமா ஃபைனலா இருக்கும். சரி போ, ஏதோ நீயே டிசைட் பண்ணிக்க. கடவுளே, அம்மா வருமாங்கன்றத நம்பி இவர்கிட்ட வேற ஓவர் பில்டப் பண்ணித்தனே, எப்படியாவது சமாளிப்போம். ஏ கெனி, கெனிஷா ஏந்திரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு, ஏந்து கிளம்போ. என்னம்மா, பாப்பி தாத்தாலாம் வராங்கன்னு லீவு சொல்ல சொன்னியம்மா, மறந்துட்டியா? ஏம்மா இப்போ காத்தாலேயே எழுப்புற? கொஞ்ச நேரம் தூங்க விடுமா ப்ளீஸ். ஆமாம், அப்போ சொன்னேன், அப்போ பாப்பி தாத்தா வரேன்னாங்க, இப்போ வரலல்ல, இப்போ தான் ஆயா தாத்தா வீட்டுக்கு வந்தோடனே பார்த்துக்க போ. அப்போ நான் ஸ்கூல் போகணுமா? ஏர்போர்ட் போற ரெடி ஆயிட்டியா? போலாமா? ஐயோ உங்களதான், ஜாரம் 105 degrees அடிக்குதுங்க. நீங்க போய் கூட்டினு வந்துடுறீங்களா? என்னால ஒண்ணுமே முடியல காத்தாலேருந்து. கடவுளே, நேத்தி தேவை என்னெல்லாம் பேசுச்சு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நாளைக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து அவங்க டிராவல் பண்ணி வராங்க, நம்ம போய் குடும்பத்தோட கூப்பிடலாம், மரியாதையாவா இருக்கும்? சரி கை, உடம்ப பாத்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, பத்திரமா போய் அத்தை மாமா கூட்டினாங்க, நான் அதுக்குள்ள மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். கிரேட் எஸ்கேப்டா, நானே எங்க அம்மா அப்பா வரலன்னு இருக்கேன், இதுல வேற ஏர்போர்ட்டுக்கு வரணும்.